வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து கோதுமை மாவுல இனிப்பு புட்டு எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஈஸியா சீக்கிரமா செஞ்சிடலாம், அதே நேரத்துல ஹெல்த்தியா கூட இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு புட்டு பண்றதுக்கு நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கோதுமை மாவு வந்து வெறும் கடாயில போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பொதுவாக வந்து வறுத்துட்டும் பண்ணுவாங்க, வறுக்காமையும் புட்டு பண்ணுவாங்க. வறுத்துட்டு நீங்கள் புட்டு பண்ணிங்கன்னா அதோட மணம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கோதுமை மாவோட வளவளப்பும் உங்களுக்கு கம்மியாயிரும். மாவை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் அது நல்லா மாவோட மணம் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணி இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வறுத்த மாவு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாக மணல் மணலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ மாவு நல்லா வறுப்பட்டுருச்சு, நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் இதில் மாவு இப்போ சேர்க்க போகிறோம். சூடாக இருக்கும் போது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு போட்டுக்கலாம். இது இனிப்பு புட்டுனால உப்பு ரொம்ப தேவை இருக்காது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி தொளிச்சு தொளிச்சு இந்த மாதிரி பிசையணும். தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாதீங்க, ஊற்றுனிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிரும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு இப்படி பிசையும் போது மாவு எல்லாமே ஈரப்பதமாக இருக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு மாவு ஃபுல்லாக நல்லா ஈரப்பதம் வர்ற மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். தண்ணி கம்மியாக விட்டாலுமே உங்களுக்கு புட்டு செய்யும் போது புட்டு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தண்ணி தெளித்து எல்லா மாவுமே ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். மாவை பார்த்திங்கன்னா கையில் இப்படி அழுத்தும் போது நல்லா அது கெட்டியாகணும், உதுத்தும் போது நல்லா உதிர்ந்துடணும். இதுதான் அதுக்கு சரியான பதம். இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் 2 வாட்டி சுற்ற போகிறோம். நல்லா சுற்றிடக்கூடாது, சுற்றுனிங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிரும். பல்ஸ் மோடில் தான் சுற்றணும். முன்னாடிலாம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஜல்லடையில் போட்டு சலிப்பாங்க. பெரிய பெரிய ஓட்டை இருக்கிற ஜல்லடை வலையில் போட்டு இதை சலித்து எடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு மிக்சி ஜாரில் போடுறதே நம்மளுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்குது. நம்ம மிக்சியில் போட்டு எடுத்த மாவு வந்து இப்போ வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகையும் இந்த மாதிரி துணி போட்டு நம்ம மிக்சியில் போட்டால் மாவை அதில் போட்டுடலாம். இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னா உங்களுக்கு துணி வந்து ஈரமாக இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கிற துணியில் தான் நீங்கள் புட்டு அவிக்கணும். ஈரமான துணியில் அவிச்சிங்கன்னா புட்டு மாவு ஃபுல்லாக அதில் ஒட்டிக்கிடும், அப்புறம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் 1/2 கப் துருவின தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் அவங்கவுங்க விருப்பம்தான், 1/2 கப்போடு அதிகமாக சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா புதுசாக துருவின தேங்காவாக சேர்த்துக்கோங்க. தேங்காவோடு சேர்த்து புட்டு மாவு அவிக்கும் போது அதோடய மணம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இதை நல்லா மூடி வச்சு 5-7 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். மாவு ஏற்கனவே வறுத்த மாவுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதை எடுத்து இப்போ நசுக்கி பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்திருக்கும். இனிப்புக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம், சுகரும் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு சுகர் சேர்த்து தான் காமிச்சிருக்கிறேன். இது நல்லா சூடாக இருக்கும்போதே இதில் வந்து 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து உங்களுக்கு விருப்பம்தான், நெய் மனம் பிடிக்குதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இன்றைக்கி நான் 6 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான புட்டு தயாராகிரும். உங்களுக்கு இனிப்பு புட்டு வேண்டாம், காரம் சாப்பிட்ணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கூட இந்த அவிச்ச புட்டு மாவுலே நீங்கள் வந்து தாளித்து போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கார புட்டு தயாராகிரும். இப்போ நம்ம சூப்பரான புட்டு தயாராகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.